हलो फ्रेंड्स वीडियो 6th जुलाई 2022 का दिनमणि न्यूस पेपर टीएनपीएससी एग्जाम रिलेटडान इंपार्टान आर्टिकल्स पाकल नोट्स उम्मीद अब की डिस्क्रिप्शन टेलीग्राम चैनल लिंक जॉइन पड़को फर्स्ट पातर उणचान देस्य माना अब पाती दिल्ली वहना कॉन्फ्रेंस वो एल स्टेटर फुट मिनिस्टर्स உணவு பாதுகாப்பு அமைச்சர்கள் வந்து கலந்துட்டிருந்திருக்காங்க இந்த மாநாடு வந்து யாரோட தலைமையில் நடந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மத்திய உணவு நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் அதாவது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் யார் அப்படினா பியூஷ் கோயல் இவரோட தலைமையில் தான் நடந்திருக்கு ஸோ நம்மளோட தமிழ்நாடு சார்பில் இருந்து தமிழ்நாட்டிலேருந்து மினிஸ்டர் வந்து போயிருக்காரு ஸோ அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இவரோட ஆட்சியில் வந்து சிறப்பு பொது விநியோக திட்டம் அப்படின்னு ஒன்று வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து எதுக்காக அப்படின்னா தமிழக மக்களுக்கு சத்தான உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு வந்து வாரத்துக்கு 5 நாள் முட்டை வழங்கும் திட்டமும் வந்து கருணாநிதியோட ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாநாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இதை வந்து எந்தெந்த மாநிலங்கள் வந்து சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அமல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தரவரிசையை வந்து வெளியிட்டிருக்காங்க நம்மளோட மத்திய அரசு இந்த தரவரிசையில் பார்த்திங்கன்னா முதல் மாநிலமாக இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை கரெக்டாக அமல்படுத்துறதுக்காக ஃபஸ்ட் ரேங்கில் யார் இருக்கா அப்படின்னா ஒடிஷா இருக்காங்க செகண்டில் வந்து உத்தரப்பிரதேஷ் மூணாவது ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க தமிழ்நாட்டோட ரேங்க் என்ன அப்படின்னா 9வது இடத்துல நம்ம இருக்கோம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அமலாக்க தரவரிசையில் இப்போது இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொன்னோம்ல இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2013 மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் எதுக்காக அப்படின்னா இந்த சட்டத்தோட நோக்கமே என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய சுமார் 80 கோடி பேருக்காவது நம்ம உணவு தானியங்களை வந்து மானிய விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மானிய விலையில் நம்ம எப்படி வந்து பீப்புளுக்கு மாதம் மாதம் உணவு தானியங்களை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இடம் தான் ரேஷன் கடை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது மூலமாக தான் இந்த மாதிரி மானிய விலையில் உணவு தானியங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து எந்த சட்டத்தின் கீழே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இதில் தான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா 5 கிலோ உணவு தானியங்கள் வந்து ஒரு நபருக்கு மாதத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் மானிய விலை அப்படிங்கும்போது மத்திய அரசு என்ன மாதிரியான மானிய விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 ரூபா முதல் 3 ரூபா வரைக்கும் கிலோவுக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இலவசமாகவும் சில மாநிலங்களில் வந்து அரிசி வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்து தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் ஆணையம் வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் அந்த செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் ஆணையம் பற்றி பார்க்கலாம் இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ரங்கசாமி இந்த தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா எந்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மத்திய அரசோட குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டம் 2005 இது மூலமாக தான் இந்த ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டத்தில் பிரிவு 17 வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி குழந்தை உரிமை ஆணையம் வந்து அமைக்கப்படணும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுபடி தான் நம்மளோட தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு இதே சட்டத்தில் வந்து பிரிவு 13 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குழந்தை பாதுகாப்பு அதுக்கப்புறமா அதோட உரிமைகள் குழந்தைகளோட உரிமைகளை வந்து கண்காணிக்கவும் ஆய்வு செய்யவும் வந்து இந்த மாநில ஆணையங்கள் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரிவு 17 படியில் தான் வந்து இந்த ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு பிரிவு 13 என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறதுக்கு இந்த மாநில ஆணையங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் வந்து இதை வந்து
இந்த ஆக்டை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005 அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த சட்டம் வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு கீழே வருது. இப்போ வந்து இவங்களோட ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடணும்ல. இந்த மீட்டிங் எது ரிலேட்டடாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர் நீதி சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இளைஞர் நீதி சட்டம் அப்படிங்கிறது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம், 2015 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து தப்பு பண்ணுவாங்கள்ல, 18 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள், அவங்கள வந்து எப்படி சரி பண்ணலாம், இல்லை பாதுகாப்பற்ற நிலையில் அனாதைகளாக இருப்பாங்கள்ல இவங்களெல்லாம், அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம், அதை பற்றிலாம் வந்து இந்த இளைஞர் நீதி சட்டம் அப்படிங்கிறது வந்து பேசுது. அடுத்து ஒரு கட்டுரை வந்து கொடுத்துருக்காங்க, புத்தாக்க தொழில்களுக்கு உகந்த சூழலை வழங்கும் மாநிலங்களின் தரவரிசை அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. நம்ம நேற்று தான் வந்து இதை வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ புத்தாக்க தொழில் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வர்றதுக்கு உகந்த சூழலை வழங்கக்கூடிய மாநிலங்களோட தரவரிசையை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டிருப்பாங்க. மத்திய அரசோட மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில் மேம்பாட்டுத்துறை, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த ரேங்கிங்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. 3வது ஆண்டாக வந்து இந்த தரவரிசை பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புத்தாக்க தொழில் முன்னெடுப்புக்கான தெளிவான பார்வை மற்றும் இலக்குகளை கொண்டிருத்தல் பிரிவில் வந்து தமிழ்நாடு வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பிரிவில் பார்த்திங்கன்னா பஞ்சாப், உத்தரகாண்ட், கோவா இந்த மாதிரி மாநிலங்களும் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி புத்தாக்க தொழில்களுக்கான சூழலில் வந்து சிறந்த முன்னேற்றம் உள்ள மாநிலமாக வந்து கேரளா இருக்குது. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசமும் இந்த கேட்டகரியில் வந்து சேர்ந்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நிறைய பயங்கரவாத தாக்குதல்கள்லாம் நடந்துட்டு இருந்தாலும் கூட இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து அங்கே நிறைய புது கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளோட மத்திய அரசு வந்து இந்த புத்தாக்க தொழில்கள்லாம் நல்லா வரணும், நிறைய வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2015 புத்தாக்க இந்தியா திட்டம், இதை வந்து 2015 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்து அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுவார்ல, அப்போ வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். எதுக்காக அப்படின்னா நிறைய துறைகளில் இந்த மாதிரி நிறைய புது கம்பெனிஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இன்னொரு கட்டுரை வந்து கொடுத்துருக்காங்க, அது எது ரிலேட்டடாக அப்படின்னா சுதந்திர போராளி அல்லூரி சீதாராமராஜு இவரோட 125வது பிறந்த ஆண்டு வந்து தொடங்கியிருக்கு. ஜூலை 4ஆம் தேதி இவர் வந்து 1897 வந்து பிறந்திருக்காரு. ஆந்திர பிரதேசம் இந்த பகுதியில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவரோட 125வது பிறந்த ஆண்டு தொடக்கம் அந்த ஜூலை 4ஆம் தேதி வந்து அந்த விழாவில் வந்து நம்மளோட பிரதமர் மோடியும் வந்து கலந்துட்டு இருந்திருப்பார். ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா, கர்நாடகா இந்த பகுதிகளெல்லாம் இவர் வந்து மானியம் வீருடு அப்படின்னு புகழ்கிறாங்க. அதாவது வனத்தின் நாயகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் மதராஸ் மாகாணத்தில் வந்து நடைமுறையில் இருந்த மதராஸ் வனச்சட்டம், மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882, இதை வந்து எதிர்த்து போராடி இருக்காரு. 1922-24 இவர் வந்து போராடி இருக்காரு. இந்த போராட்டத்தை வந்து நம்ம ராம்பா கழகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போராட்டம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினம், கோதாவரி மாவட்ட பகுதிகளில் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த பகுதியில் இருந்த பழங்குடியின மக்களுக்காக தான் வந்து அவர் இந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காரு. ஏன்னா அந்த மக்கள் வந்து விவசாயம் செய்வதையும் அதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து வனப்பகுதிக்கு வெளியே விற்கிறதையும் வந்து இந்த மெதராஸ் மனசட்டம் வந்து தடை பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் அவர் வந்து இந்த கழகத்தில் ஈடுபட்டிருக்காரு. இந்த கழகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து ரொம்ப வீரமாக போராடியிருக்காரு. கொரில்லா தாக்குதல் முறையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. கொரில்லா தாக்குதல் முறை அப்படிங்கிறது வனப்பகுதியில் மறைந்திருந்து தாக்குறது, வில்லம்பு இதெல்லாம் மூலமாக மறைந்திருந்து தாக்குறது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு.
இந்த கழகத்தில் வந்து இவர் 1924 மே 27 வந்து வீரமரணம் வந்து அடைஞ்சிருக்காரு. ஸோ 6th ஜூலையில் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகிள்ஸ் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.